அந்த வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் ரூபாய் 12.11 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகம் அவருடைய பயன்பாட்டிற்கு வரப்பட்டிருப்பதை குழு நேரடியாக கள ஆய்வு செய்து உறுதி செய்தது. அதுபோன்று திருப்பத்தூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் ₹6.5 கோடி மதிப்பில் எம்ஆர்ஐ ஸ்கேன் அமைக்கப்பட்டிருப்பதை குழு நேரடியாக கள ஆய்வு செய்து உறுதி செய்தது. அதுபோன்று ஜோலார்பேட்டையில் 1.69 கோடி மதிப்பில் சுற்றுலா விடுதி அமைக்கப்பட்டு அது முக்கிய விருதினருக்கான பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டிருப்பதா என்பதை குழு நேரடியாக ஆய்வு செய்தது. வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் புதிய அறுவை சிகிச்சை அரங்கம் 1 கோடி ரூபாய், கண் அறுவை சிகிச்சைக்கென்று 1 கோடி ரூபாயும், புதிய மருத்துவமனை வளாகம் கட்டுவதற்கான 28.64 கோடி ரூபாயிலும் கட்டணம் கட்டுகின்ற பணி போன்றவற்றை குழு நேரடியாக கள ஆய்வு செய்தது. அதுபோன்ற ஆம்பூர் அரசு மருத்துவமனைகள் அங்கு பல்வேறு தீப்பு சிகிச்சை, எலும்பு முறிவு சிகிச்சை போன்ற அதிநவீன சிகிச்சைகள் அளிப்பதற்கு ஏதுவான கூடுதல் கட்டணம் 24.30 கோடி ரூபாயில் கட்டப்படுவதை குழு நேரடியாக சென்று கள ஆய்வு செய்தது. அதற்கு பிறகு ஆம்பூர் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் 165 கோடி ரூபாயில் இன்றைக்கு பணி முடிக்கப்பட்டு 3000 குடியிருப்புகளுக்கு தற்போது சோதனை ஓட்டமாக பணி நடைபெற்றிருந்தது. மேலும் 15,000 குடியிருப்புகளுக்கு மக்களுடைய இந்த கோரிக்கையின் அடிப்படையில் விரைவாக அந்த இணைப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று குழு அறிவுறுத்தி அதையும் குழு பார்வையிட்டு வந்தது. அதுபோன்று மின்னூர் இலங்கை தமிழர் முகாம் அவர்களுக்கு 3.80 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வீடு கட்டி தருகின்ற அந்த உரிமை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்தும் குழு நேரடியாக சென்று ஆய்வு செய்தது. அந்த பணியும் முடிக்கப்பட்டு இப்போது குழு சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகளுக்கு உடனடியாக மின் இணைப்புகள் வழங்கி அவருடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று குழு கூறிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. மேலும் இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே குழு வந்து ஆய்வு செய்து பேரவைக்கு அளிக்கப்பட்ட உரிமொழிகள் 44, அந்த உரிமொழிகளிலே 16 உரிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது வந்து கடந்த கால ஆட்சிகளில் நிலுவையில் இருந்த நீண்ட நாள் நிலுவையில் இருந்த உரிமொழிகள். அதில் நிலுவையில் இருப்பவை 28. தற்போதைய காலங்களிலும் எடுக்கப்பட்ட மொத்த 76 உரிமொழிகள் இந்த மாவட்டத்தில். அதில் சரிபாதிக்கு மேலான உரிமொழிகள் 50% மேலான 37 உரிமொழிகள் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. படித்து பதிவு செய்யப்பட்ட உரிமொழிகள் 2, நிலுவையில் வைக்கிருக்கின்ற உரிமொழிகள் 37. ஆக இன்றைய குழு ஆய்வு பயணத்தின் ஊடாக இன்றைக்கு நீண்ட நாள் நிறைவேற்றப்படாமல் இருந்த 16 உரிமொழிகளும் தற்போது பேரவைக்கு அளிக்கப்பட்ட பல்வேறு புதிய உரிமொழிகள் 37 உரிமொழிகள் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் அவர்களை ஆய்வு கழித்து அதற்கான பதில், அதற்கான அரசாணை, மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளின் சாட்சியத்தை பதிவு செய்து இந்த உரிமைகள் நிறைவேற்றப்பட்டதாக கருதி கைவிடப்பட்டிருக்கின்றன. இந்த உறுதிமொழி குழு வந்து இப்போ தற்போது வந்து ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் எப்படி செயல்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு மாவட்டத்தில்? அதாவது மற்ற மாவட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பேற்று 1 மாத காலம் ஆகிறது. இந்த 1 மாத காலத்திற்கு நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாமல் இருந்த உறுதிமொழிகளுக்கான நில எடுப்பு, நிலம் கையகப்படுத்தி அல்லது நிலம் ஐடென்டி பண்ணி அதை கொடுக்குதல் என்ற நீண்ட நாள் பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சித்தலைவரே நேரடியாக டிஆர்ஓ ஆர்டிஓ தாசில்தார் அவர்களோடு சென்று தனது குழுக்களின் மூலமாக அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த இடம் அளித்திருக்கிறார். அதுபோன்று இப்போ இலங்கை அகதிகளாக வாழ்கிற மக்களுக்கு மின் இணைப்புக்கு உரிய பணத்தை அரசின் சார்பாக கட்டப்படாத காரணத்தினால் கட்டணம் கட்டப்பட்டு அதற்கான மின் இணைப்பு வழங்கப்படாமல் இருந்தது. அதற்குரிய தொகையை மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவுக்கு உடனடியாக கட்டப்பட்டு மின் இணைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோன்ற இன்டர்பம் பர்மிஷன் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகார வரம்புக்குட்பட்ட பல அனுமதிகள் வழங்கப்பட்டு இந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றுவதற்கான இந்த பணியை நம்முடைய புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த ஆய்வு என்பது 44 மடத்தில் வந்து பரிசீலிக்க 16 மடங்கு உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லுங்க. அதில் பெரிய அளவிலான மாவட்டத்துக்கு உண்டான பெரிய அளவிலான பணிகள் என்ன சார்? அதில் ஒரு வந்து கடந்த கால 2 ஆட்சியுமே எந்த ஆட்சியும் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. கடந்த கால ஆட்சிகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு குடிநீர் திட்டம், இந்த மாதிரியான குடிநீர் உட்பட பல்வேறு துணை திட்டங்கள் உள்ளடங்கிய திட்டங்கள், சாலை மேம்பாடு திட்டங்கள், அதனுடைய மேம்பாலத் திட்டங்கள், இது போன்ற இந்த பணிகளில் வந்து பெரும்பாலும் வந்து ஒன்றிய அரசினுடைய அனுமதிக்கு போய் வரணும்,
ஒரு ரயில்வே திட்டம் ஒன்று இருக்குது, அது அதுமாரி ஒன்றிய அரசினுடைய அனுமதிக்கு போய் வரணும். தேசிய நகாய் வந்து சில நடைமுறைகள் சிக்கல்கள் இருக்குது, சிலது வந்து வழக்காட்டு மன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இந்தமாரி காரணங்களுக்காக சில திட்ட மதிப்பீடுகள் வந்து பல நூறு கோடி ரூபா, பல சில கோடி ரூபா அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியாக தான் அந்த நிலுவையில் இருக்கிறது அந்த 28 ஊதிமணிகள் இருக்குது. அது வந்து நம்ம மாநில அரசோ கலெக்டர் இங்கே இருக்கிற துறை அதிகாரியினுடைய பெண்டிங்கால் இல்லை. இது வந்து இதில் இருக்கிற பெரும்பான்மை உரிமைகளுக்கு வந்து ஒன்று, நம்ம மாநில அரசினுடைய நிதி உதாரணத்துக்கு ஒரு திட்டம் இருக்குது, அது வந்து 1,600 கோடி ரூபா தேவைப்படுது. அதுக்கு இப்போ நம்மக்கிட்ட நிதி இல்லை, ஆமாம். அதனால் இப்போ அதுக்கு வந்து இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் தான், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மாண்புக எம்எல்ஏ கூட அதில் பேசினாங்க, கருத்து தெரிவித்தாங்க. விரைவில் அதற்குரிய நிதியை நம்ம மாவட்ட அமைச்சர் எல்லா மாவட்டங்களுக்கு, காவேரி, தென்பண்ணை, பாலாறு, கூட்டு குடிநீர், ஒக்கேனக்கல், எல்லாத்துக்கும் ஆயிரக்கணக்கான கோடி நிதியை ஒதுக்கி அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஸ்பிங்கர் டிபுளாக வச்சு பதில் சொல்கிற சட்டப்பேரவையில். அதனால் அந்த அமைச்சர் இருக்கிற இந்த மாவட்டத்திலேயே இது போன்ற திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு உரிய நிதியை அமைச்சர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் குழு சார்பாகவே துறைக்கு நாங்கள் பரிந்துரை பண்ணியிருக்கோம். ஆக இந்த இங்கே இருக்கிற திட்டங்கள் வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய அதிகாரி அளவில் நிறைவேற்றப்படுகிற திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. சில நீதிமன்ற நீதிமன்ற வழக்குகள் காரணமாக காலதாமதமாகிருக்கு. சில ரயில்வே பணிகளுக்கான, மேம்பால பணிகளுக்கான ஒரு அஷூரன்ஸு, அது வந்து பெண்டிங் இருக்குது மத்திய ரயில்வேயில். சில வந்து இடங்கள் இல்லை, ரயில்வே துறையிட்ட கேட்டிருக்கிறோம், அவங்க தரமாட்டேன்றாங்க. இதில் குறிப்பாக ஒரு 5-6 உறுதிமொழி, நீண்ட நாள் நிலையில் இருக்கிற உறுதிமொழி, இப்போ புதுசாக பொறுப்பேற்றுக்கிற நம்ம டிஎஃப்ஓ வந்து அவர் அளவிலே பர்மிஷன் கொடுத்து கலெக்டரு, பிடி ப்ராஜெக்ட் டைரக்டரு, மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஎஃப்ஓ மூன்று பேர் ஒரு ஜாயின்ட் மீட்டிங் உட்காந்து உடனடியாக அதற்கு எல்லாருக்கும் அனுமதி கொடுத்து அந்த பணிகள், சாலை பணிகள், மற்ற பணிகள் தரேன்னு சொல்லிட்டு அவர் கொள்கை அளவிலே அவருடைய அதிகார வரம்பு கொடுக்கப்பட்டதுக்கு அத்தனையும் அனுமதி தரேன்னு சொல்லிட்டு மீட்டிங்லேயே அஷூரன்ஸ் கமிட்டிக்கு டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்காரு. அதனால் இப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 உறுதிமொழி உடனே நிறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த குழு குறிப்பாக இது போன்று ஆண்டுக்கு ஒரு முறை ஆய்வு செய்வதன் மூலம் துறை அதிகாரிகள், உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொல்லணும், சும்மாதல உடாது, நம்ம ஆட்சித்தலைவர் இப்போ தான் ஒரு மாதம் ஆகுது, வந்த உடனே குழு வருதுன்னு சொல்லிட்டு இந்த குழுவில் எந்தெந்த அஷூரன்ஸ் இருக்கோ இதில் ஓரளவுக்கு மிக முக்கியமான அஷூரன்ஸை கையில் எடுத்துக்கிட்டு அவர் தன்னுடைய டீமோடு போய் அங்கங்கே பார்த்துட்டு அதுக்காக உடனடியாக உத்தரவுகளை பிறப்பித்திருக்காங்க. சின்ன சின்ன 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா, ஊட்டச்சத்து மையம், அங்கன்வாடி, ரிப்பேர் ஒர்க்கு, அதுக்கெல்லாம் நிதி கொடுத்து பிடி மூலமாக, வீடியோ மூலமாக அந்த பணியை தொடங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த கமிட்டி நாங்கள் வரும்போது அந்த பணியெலாம் கம்ப்ளீட் ஆகிடும். ஆக இப்படி ஒரு குழுக்கள் வருகின்ற போது அந்த துறைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரால் இப்படி ஒரு உறுதிமொழி இருக்குது, இதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்க, இதற்கு உரிய அனுமதி கொடுங்க, இந்த பணியை உடனே தொடங்குங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை கண்காணித்து இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி அவங்க இதுமாரி ஒரு கூட்டம் போட்டு அதை ஆய்வு பண்ணி விரைவாக உத்தரவுகள்லாம் போடுறாங்க. இப்போ நேற்றுக்கு அதேமாதிரி தான் அந்த வேலூர் கலெக்டர் இதேமாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தி உடனே கூட சில உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கிறாங்க. ஒவ்வொரு உறுதிமொழியும் நேரடியாக போய் பார்த்து கள ஆய்வு பண்ணி அதனுடைய ரிப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை கலெக்டரும் அப்படி தான், எல்லாமே புது கலெக்டர் தான், இருந்தாலும் அவங்க அந்த கிடைத்த நாளை பயன்படுத்தி குழுவுக்கு ஏதாவது பாசிட்டிவாக பதில் சொல்லணுமே அப்படின்ற அந்த தன்முனைப்பை நம்முடைய திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர்களாம் எடுத்துக்கிட்டு அந்த திட்டங்கள் மக்களை சென்றடைவதற்கான பணிகளை தொடங்கியிருக்காங்க. அதனால் குழுவின் சார்பாக இந்த 3 மாவட்ட ஆட்சித்தலைமை ஒரு மிக மிக ஒரு பின்தங்கிய பகுதியில் ஒரு ஆக்டிவாக வித்தியாசமாக ஏதாச்சும் ஒன்று இந்த மக்களுக்கு செய்யணும்னு ஒரு துடிப்போடு செயலாற்றுக்கிட்ட இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களை நாங்கள் ஊக்குவித்து குழு பாராட்டி பணி செய்ய சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு நம்முடைய மாவட்ட மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை